மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் நொடிக்கு 855 கன அடி நீர் தமிழகத்திற்கு திறப்பு. எண்ணூர் அனல்மின் நிலைய கட்டுமான பணிக்கான குழாய்கள் தீப்பிடித்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தாய் உட்பட 4 பேர் கைது. நாடாளுமன்ற மக்களவையில் பிற்பகலில் உறுப்பினர்கள் வருகை குறைவு, அவைத்தலைவர் அதிருப்தி. கர்நாடகத்தில் கடும் அரசியல் நெருக்கடிக்கு இடையே பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் எடியூரப்பா மட்டைப்பந்து விளையாட்டு. மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளை 3 மாதங்களில் மூடுமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆணை. கிரகணத்தை ஒட்டி மூடப்பட்ட திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் நடை காலை 5 மணிக்கு மீண்டும் திறப்பு. தாராபுரம் அருகே வன்முறையில் ஈடுபட்ட கணவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் காவல்துறை மெத்தனம் காட்டுவதாக மனைவி புகார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே விவசாயி வீட்டில் கத்தி முனையில் 2 லட்சம் ரூபாய் பணம், 13 பவுன் நகை கொள்ளை. காஷ்மீரின் சோபோர் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படைக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.